வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒரு முகநூல் பதிவில் கொடுத்தால் கர்மம் தலையும், வாங்கினால் கர்மம் கூடும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய பொருள் உண்டு. நான் அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஒரு மீனிங்கில் யூஸ் பண்ணேன்னா, பாவம், அவ்வளோதான். இப்போது அறிஞர் அண்ணா அவர் வந்து பேசி 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 அந்த திமுக கழகத்தை உருவாக்கினார். அவருக்கு வந்து தொண்டையில் புற்று ஏற்பட்டது. அந்த கட்சியை கலைஞர் வழி நடத்தினார், வழி நடத்திக்கிட்டு இருந்தார் பல காலம். அவருக்கு வந்து அந்த ட்ரையோக்ஸ்டமி செய்திருக்காங்க. அதாவது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒரு மனிதன் என்னவெல்லாம் இன்னல்களை அனுபவித்தானோ, அந்த இன்னல்கள் அந்த காரியத்தின் பலனை அனுபவிப்பவனுக்கும் வரும். இதுதான் என்னுடைய அனுபவம். இப்போ வாத்தியார் கிட்னி ஃபெயிலாகி அவதிப்பட்டார். அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவும் அவதிப்பட்டு உயிரிழந்தார். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எடுத்துக்கொண்டாலும், நாம் வந்து இப்பவுமே யூத்து, 97 இன்னும் நாமர்தாவாக இருந்திருப்போம். ஆனால் 97 வந்து இந்த அசிடிட்டி ஆரம்பமாச்சு. அதுக்கு என்னடா காரணம்னா, அந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த பூர்வீக சொத்தை விற்று நம்ம பங்கை நமக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப குறைவு தான், 1,02,000. அது 3 மாதம் 4 மாதத்துலேயே தீர்ந்து போச்சு, அது வேற கதை. ஆனால் அந்த அசிடிட்டி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ வந்து நான் கூட அடிக்கடி சிந்திப்பது உண்டு, என்னடா அது நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும், ஞான வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணும், நாம் வந்து ஒரு ஜோசியராக தான் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு இந்த மாதிரி நடனம் ஆடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இது என் வாழ்வில் முதல் முதலில் சொந்த முயற்சியில் சந்தித்த ஜோதிடர். அவர் பெயர் வந்து ராமசாமி. அவர் வந்து நல்லா உக்காந்து பேசிகிட்டே இருப்பார். திடீர்னு எந்திரிச்சு டான்ஸ் பண்ணுவார், வயசாளி. அது ஒரு பக்கம். அடுத்தது இப்போ வந்து வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் வந்து மக தான் பார்த்துக்கிறேன். இது எப்படி வருதுன்னா, பிற்காலத்தில் சந்தித்து பழகிய இன்னொரு ஜோதிடர், அவர் வந்து பிராமணர், ரயில்வே ஊழியர், மகள் வீட்டில் வந்து காசை கொடுத்துட்டு காலத்தை கழிச்சிக்கிட்டு இருந்தார். இதை பொண்ணு சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது என் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் அல்லது ஒரு காரியம், ஒரு ப்ராஜெக்ட், அது மேலே ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுறான். அந்த ப்ராஜெக்டோ காரியமோ அதை வந்து நாம் ஓன் பண்ணிக்கிறோன்னு வைங்க. அந்த கர்த்தா, அதாவது அதை பாடுபட்டு உருவாக்கியவன், அவனுடைய கர்மங்கள், அதாவது அவனுடைய வேதனைகள் பாவங்கள் எல்லாம் வந்து நம்மையும் வந்து சேரும். இதைத்தான் நான் வந்து அப்படி சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்தா கர்மம் தொலையும்,
வாங்கினா கர்மம் கூடும் அப்படி. இது ஒரு பக்கம். அடுத்தது இன்னொரு கேள்வி, அதாவது இந்த கோச்சாரம், தசாபலன், ராசி சக்கரம், பாவ சக்கரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த 2007க்கு பிறகு என்னோட லைஃப்ல வந்து சொல்லிக்கிறாப்புல ஒரு பெரிய பதட்டமோ ஒரு அலைக்கழிப்போ இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த 87லேருந்து 97 அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிறைய இருந்தது. இது எப்படி குறைந்தது அப்படின்னா, இதுக்குண்டான விடை வந்து தசாபுக்திகள்லேயோ கோச்சாரத்துலேயோ பெருசாக கிடைக்கல. இந்த அந்த 87லிருந்து 97 அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஈகோ அது வந்து உச்சத்தில் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக அப்போ வந்து இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸ் நடக்குது, ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரியாக கண்டெஸ்ட் பண்ணுறேன், காலேஜ் மொத்தம் ஓட் பண்ணோம், 468 ஓட்டு வருது, 3 ஓட்டில் தோத்துட்டேன். அதை அதோடு விட்டு தொலைச்சிருந்தா நிம்மதியாக போயிருந்தோம். அது அதுக்கப்புறம் வந்து அதை ஈடுகட்ட ஒன்று, அதை ஈடுகட்ட இன்னொன்று, அதை ஈடுகட்ட இன்னொன்று, இப்படி நாசமாக போயிட்டோம். அது ஒன்று. இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பார்த்தா, நான் வந்து மக்களுக்கு உபயோகப்பட ஆரம்பித்தேன். எப்பவுமே நாம் வந்து மக்களுக்கு உபயோகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாமளே வந்து சோத்துக்கு இல்லாத இருக்கிறப்ப ஏதோ ஒரு நாமினல் பிரதிபலன் அதை பெற்று மக்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்போ வந்து 2007 ஒரு சோர்ஸ் கிரியேட் ஆகுதோ அங்கேருந்து அந்த பிரதிபலன் வந்து அதை குறைச்சிக்கிட்டே வந்தோம். அதான் மேட்ருங்க. அதாவது ஒரு மனிதன் தனக்காக வாழும்போது அவன கர்மங்கள் கூடுது, பிறருக்காக உபயோகப்படும் போது அந்த கர்மம் தொலையுது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஒரு நபர் அவருக்கு வந்து இந்த பத்திரிகை துறை, இதில் வந்து புதுசு புதுசாக பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டியது, அது வந்து சந்தா வசூலிக்க வேண்டியது, அதை ஊற்றி மூட வேண்டியது, இதுதான் அவருடைய முழு நேர தொழில். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸில் அவர் இன்னொரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு வராத எண்ணம் என்னென்னா, தானும் ஒரு எழுத்தாளர் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி போல். இது வழக்கமாக ஏதாச்சும் கண்டென்ட் கேப்பாரை எழுதி கொடுப்போம், அது நம்ம பேர்லேயே வரும். ஒரு முறை மட்டும் கேட்டார், சார் இதுக்கு என்னுடைய பேர் போட்டுக்கிறேன். சாதாரணமாக வந்து எழுத்தாளர்களெல்லாம் வந்து பயங்கரமாக பொங்குவாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்துக்கு போயிட்டோம், குழி தோண்டி புதைச்சிட்டானுவே, புல்லெல்லாம் முளைச்சிருச்சு, காஷ்மீரா பூதம் மாதிரி எந்திரிச்சு வந்தோம், அந்த பழைய நினைவுகள் அப்படியே ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த பெயர், புகழ், வெங்காயம் இதுக்குண்டான மதிப்பு என்ன நமக்கு தெரியும். இப்போ என்ன வழக்கமாக காசை கொடுத்து பேரை போடுவ, இந்த முறை காசை கொஞ்சம் கூட்டி கொடுக்க போல, என் பேரை போட மாட்டேங்கிற ஒழிப்போ. காசு பணத்தை பொறுத்த வைக்காம் அது வந்து ஒரு எலும்பு துட்டு மாதிரி, அதை நாம் கடிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. இது இந்த வெறி நாய் கூட்டம், அது வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம.
அது கிட்ட வந்து பிடிங்கி வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு எலும்பு துண்டை அப்படி போடுறது. அப்படி தான் அந்த காசு பணத்தை நான் உபயோகிக்கிறேன். அது போச்சு. நினைவு தெரிந்த நாள் முதலாக ஒரே ஃபார்முலாவில் நூல் பிடித்த மாதிரி போயிட்டு இருந்த அந்த நபருடைய வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவர் ஒன்றும் திருடி போடல, நம்ம அனுமதி இல்லாமல் போடலை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எடுத்துக்கல, பெய்டு சம்திங், நாம் சம்மதிச்சோம். என்னுடைய படைப்பை அவருடைய பெயரில் போட்டுக்கொள்ள சம்மதித்தோம். ஆனாலும் சாப்டர் ஓவர். இப்படி பல விஷயங்கள் உண்டு. இப்போ நான் வந்து என்னுடைய பேச்சில் முக்கி முளகி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய மேட்ரு அதுக்குண்டான சோர்ஸையும் சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஃப்ளோ நல்லா இருக்கும்போது இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா அந்த ஃப்ளோ கட் ஆயிரும். அப்போ வந்து அவாய்ட் பண்ணுவேன், அது வேறு கதை. ஆனால் நான் பெற்றவை, அது சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும் பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும், அதனுடைய சோர்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இணையம், இணையத்தில் வந்து யார் பெத்த பிள்ளைக்கோ இவன் பேரை போட்டுப்பான். ஆனால் ஜகஜமாக போயிட்டுருக்கோம். ஆனால் பெயர் மறந்திருந்தால் தவிர அப்போ கூட வந்து நெட்டில் சுட்டதுன்னு போடுவேன். இப்படி இப்போ வந்து இந்த கர்மா அப்படிங்கிறது என்னுடைய பொருள் இதான். வந்து இந்த தியரி ஆஃப் கர்மான்னு ஒன்று போகும், வேத வெப்பனர்கள் சொல்லுவாங்க. அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த அந்த வினைகளுக்கு உண்டான பயன் இந்த பிறவியில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது இதுலேயே அடக்கம். அதாவது புகழ் கர்மத்தை கூட்டும், அவப்பெயர் கர்மத்தை குறைக்கும், அதே போல் பைசா ஆயுளை குறைக்கும் கர்மத்தை கூட்டும், வறுமை ஆயுளை கூட்டும் அதே போல் கர்மத்தை குறைக்கும். ஆக மொத்தத்தில் என்னுடைய அனுபவம் இப்படி, நல்லது நடந்தால் தான் கவலைப்பட வேண்டிய தவிர கெட்டது நடந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.